ஆனந்த வணக்கம். லைஃப் ஹொரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலின் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். 3/11/2022 சுபக்ருத வருடம் ஐப்பசி மாதம் 17 நாள் வியாழக்கிழமை. இன்று வடற்பிறை மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:45 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அவிட்டம் பின்பு சதயம். சந்திராஷ்டமம் ஆயில்யம். யோகம் சித்த யோகம் பின்பு மரண யோகம். இப்போது நம் ராசிகளுக்குள் செல்லலாம். எந்தெந்த ராசிகள் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மேஷம், புதுவிதமான லட்சியங்களை உருவாக்குவீர்கள். உயர்கல்வி தொடர்பான பணிகளில் எண்ணிய உதவி கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் மீதான பொறுப்பு அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். செலவுகள் நிறைந்த நாள். ரிஷபம், தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேம்படும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் அனுகூலம் உண்டு. கடன் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். வரவுகள் மேம்படும் நாள். மிதுனம், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும். தனவரவு மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். கடகம், மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். எந்த செயலையும் நிதானத்தோடு மேற்கொள்வது நல்லது. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்ப்புகள் காலதாமதமாக நிறைவு பெறும். நிதானம் வேண்டிய நாள். சிம்மம், உயரதிகாரிகள் மூலம் மேன்மை உண்டு. நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டு. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆக்கப்பூர்வமான நாள். கன்னி, மனதை உறுதி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்கள் ஆலோசனைகளால் தெளிவு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். துலாம், நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். உற்சாகம் நிறைந்த நாள். விருச்சகம், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோடு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டாகும். தனவரவு மேம்படும். லாபம் நிறைந்த நாள். தனுசு, செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். வரவுகள் மேம்படும் நாள். மகரம், உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். நன்மை நிறைந்த நாள். கும்பம், சிறுதொழில் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். கல்வி தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உழைப்பு மேம்படும் நாள். மீனம், எதிர்பாராத செலவு மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரியங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்கள் உதவியால் வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பொறுமை வேண்டிய நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இங்கு நாங்கள் தினசரி ராசி பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே போல மாத பலன்கள், ஆண்டு பலன்கள், நியூமராலஜி பலன்கள், குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, திருமண பொருத்தம், மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருப்பவர்கள் லைஃப் ஹொரோஸ்கோப் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேனலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.